பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலகளாவிய நடவடிக்கை தேவை என்றும் இதில் ஒற்றுமைதான் முக்கியம் என்றும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் கெவாடியாவில் மிஷன் லைஃப் எனப்படும் சுற்றுச்சூழல் தொடர்பான வாழ்க்கை முறை குறித்த கருத்தரங்கை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸும் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பருவநிலை மாற்றம் உலகளவில் பல இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாகவும் பனிமலைகள் உருகி வருவதாகவும் ஆறுகள் வறண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மிஷன் லைஃப் உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளின் சிறப்பான அம்சம் ஒற்றுமைதான் என்று பிரதமர் கூறினார் पिछले कुछ दशकों ने हमने इस दुष्प्रभाव को और तेज देखा है अप्रत्याशित आपदाओं को झेला है आज हमारे ग्लेशियर्स पिघल रहे हैं समुद्रों का जलस्तर बढ़ रहा है हमारी नदियां सूख रही है मौसम अनिश्चित हो रहे हैं और ये बदलाव लोगों को सोचने पर मजबूत कर रहे हैं मजबूर कर रहे हैं कि क्लाइमेट चेंज के मुद्दे को सिर्फ पॉलिसी मेकिंग के लेवल पर ही नहीं छोड़ा जा सकता लोग खुद महसूस करने लगे हैं कि एक व्यक्ति एक परिवार और एक समुदाय के तौर पर उन्हें इस धरती के लिए इस प्लेनेट के लिए कुछ न कुछ जिम्मेवारी उठानी चाहिए खुद ने भी कुछ करना चाहिए लोग जानना चाहते हैं कि अपने खुद के प्रयत्न में या परिवार के साथ और अपने समुदाय के साथ मिलकर वो कौन से कदम उठा सकते हैं

பருவநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் விளைவுகளை மக்கள் உணர தொடங்கிவிட்டனர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தொடர்ந்து கெவாடியாவில் நடைபெறும் பத்தாவது தூதர்கள் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார் இதில் சமகால புவி அரசியல் மற்றும் உலகளாவிய பொருளாதார சூழல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து தப்பி மாவட்டத்தில் உள்ள வியாரா பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார்